அரசு போக்குவரத்துக் கழகம் சுங்க சாவடிக்கு கட்டணம் செலுத்தாததால் கிருஷ்ணகிரி சுங்க சாவடியில் அரசு பேருந்துகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதை அடுத்து பயணிகள் அவதியடைந்தனா் தமிழகத்தில் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநில எல்லைகளை கொண்டுள்ள மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளது இம்மாவட்டம் வழியாக நாள்தோறும் விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் தர்மபுரி ஆகிய கோட்டங்களில் இருந்து தினம்தோறும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் கிருஷ்ணகிரி சுங்க சாவடியை கடந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன இந்த நிலையில் போக்குவரத்து கழகம் சார்பில் கிருஷ்ணகிரி சுங்க சாவடிக்கு அரசு பேருந்துகள் செல்வதற்கான கட்டணம் செலுத்தப்படாததால் அரசு பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் உடைமைகளுடன் இறங்கி சாவடியை கடந்து மாற்று பேருந்தில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக சுங்கசாவடி நிர்வாகத்தை கேட்டபோது போக்குவரத்து மாதம் தோறும் செலுத்தும் கட்டணம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டு கடந்த ஒன்பது நாட்களாக பேருந்துகள் இலவசமாக அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் போக்குவரத்து கழகங்கள் கட்டணம் செலுத்தாததால் பேருந்துகளை அனுமதி முடியாத நிலையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்